பிரபல ஜோதிடர் நித்யானந்தாவின் சீடர் திரு ராம்ஜி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. வணக்கம். உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருஷத்துக்கு குறுக்கிட்ட சிக்கிறடா சாமி. ரசிகர்களா? கண்டிப்பா. நித்யானந்தான் சொல்லும் போது ஒரு மாதிரி சிரிச்சிங்களையா? நித்யானந்தோட சீடன்ங்கறத உலக மக்களுக்கு அப்படி எடுத்து சொன்ன விதம் வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க ரஞ்சிதாட்ட அவார்டு வாங்கியிருக்கீங்களா? நித்யானந்தா அவர்கள் அவார்டு. ஓ சாரி, நான் நித்யானந்தன்றது ரஞ்சிதான்னு சொல்றேன். அவர் தான் பார்த்தேன், ஐயா தான் கொடுத்தாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பார்த்துருக்கேன். ரஞ்சிதா யார் தெரியுமா? கைலாச ஆனந்தோடைய பிரதமரா இருக்காங்க. போடுறப்பா நடிகர் ரஞ்சிதா நித்யானந்தாவோட சீடராக இருந்தாங்க. கண்டிப்பா ஆன்மீகத்துக்கு உதவிகரமா இருந்தாங்க. அதை நினைச்சேன் சிரிச்சேன். என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டு. ஆன்மீகத்துக்கு உதவிகரமா இருந்தாங்க. எல்லா ஆன்மீக பூஜைகளுக்கும் துணையா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரஞ்சிதாவை இப்போ வந்துட்டு கைலாசத்துக்கு பிரதமராக்கி இருக்கார். அவ்வளவுதானே? வெச்சான் பாரு ஆப்ப எனக்கு. காவிக்கினாலே இந்து மதம் அப்படிங்கிற அடையாளம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது. காவிங்கிறது தியாகத்தின் அடையாளம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு நான் இந்து மத கருத்துக்களை பரப்ப வந்தவனும் இல்லை. நானும் சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு நான் ஒரு பிராமணன். அதான் சொல்லுவாங்க வர்ணாசிரமம்னு. அந்த வர்ணத்திற்கு பிறகுதான் வந்து குளம்னு வந்தது. குளம்னு வந்ததுக்கு பிறகுதான் சாதினு வந்தது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன்? பிராமணன் என்னென்ன பண்ணும்? தனக்குன்னு பொருள் சேர்த்துக்க கூடாது, யாருக்கிட்டையும் வேலை பார்க்க கூடாது. ஓ, பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நீ பிச்சை எடுக்கணும், உனக்கு ஆசை இருக்க கூடாது. சன்னியாசி இருந்தா அப்படி இல்லைன்னா நீ பிராமணன் இல்ல. அவ்வளவுதான், இல்ல. சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். நீ பிறக்கும் போதே நான் பிராமணன் சொல்றது பொய். அவ்வளவுதான், மோசடி. ஆமா, இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலா செத்த பயிலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். தோலில் இருந்து பிறக்கிறது இந்த இந்த கேட்டகரி. உங்களுடைய திணவெடுக்கிற தோல் சத்திரியர்கள். சத்திரியர்கள் என்னன்னா நாட்டை காப்பவர்கள். நாம எல்லாம் சத்திரியன், பிரம்மனுடைய மார்பில் இருந்து வந்தவங்க. அப்படியா? எங்க ஆத்தா சொல்லுச்சு, நான் என்னமோ எங்க ஆத்தாவோட வகுத்துல இருந்து வெளியே வந்தேன். அம்முகட்டு அம்முகள் அம்மாள் டுமாள்.